த ரைஸ் விவசாய நேயர்களுக்கு வாட்ஸ்அப் தமிழாவின் அன்பு வணக்கங்கள். சுற்றுச்சூழல் பாதிப்பு, நீராதாரங்கள் அழிப்பு, கட்டுப்படியாகாத விலை அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுடைய வாழ்க்கை ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிற இந்த நேரத்தில் மேற்கொண்டு விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கிற மாதிரி மத்திய அரசு விவசாய கடனுடைய வட்டி அதிகரிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம், ஆனால் வந்து ஊடகங்கள் பேச மறுக்குது. தொடர்ந்து விவசாயிகளுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து விவசாயிகள் தற்கொலை பண்ணால் மட்டும்தான் பேசக்கூடிய ஒரு சமூகத்தில் தான் நம்மெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம் விவசாயிகளுடைய பிரச்சனைகளை பற்றி. விவசாய நகை கடன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நகையை கொண்டு வந்து வச்சு கடன் வாங்குறாங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா 7% வட்டி இருந்தது. 7% வட்டி அப்படின்னு பார்க்கும்போது அந்த 7% வட்டியில் வந்து குறைந்தபட்சம் ஒரு கால அளவு கொடுத்துருப்பாங்க. அந்த கால கட்டத்துக்குள்ளாடியே அவங்க வந்து கெட்டிட்டாங்க, அந்த வந்து நகையை மீட்டு எடுத்துட்டாங்கன்னா 3% மானியம் உண்டு. அதனால் 4% வட்டி வந்து கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒரு வரைவு வச்சுருந்தாங்க. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, இது வந்து ஒரு பேருதவியாக இருந்தது விவசாயிகளுக்கு. ஏன்னா வந்து 4% வட்டி கட்டினா போதும் அப்படிங்கிற போது நிறைய குறு சிறு விவசாயிகள் வந்து இதில் வந்து பயன்பட்டாங்க. பெரிய லெவலில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து இது தேவையில்லாத ஒரு விஷயம்தான், ஆனால் வந்து குறு சிறு விவசாயிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. ஆனால் மத்திய அரசு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெந்த புண்ணில் வேல் பார்க்குற மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 7% வட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதை 9% மாற்றிருக்காங்க. மேற்கொண்டு இந்த 3% மானியம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ரத்து செஞ்சுருக்காங்க. இது எந்த ஊர் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள்லாம் அழாத குறையாக வந்து இப்போல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அரசாங்கத்திட்ட போய் கேட்டோம்னா, அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, விவசாயிகள் அப்படின்னு பேருக்கு மட்டும் வந்து ஒரு தவறான ஒரு தகவலை பயன்படுத்தி எல்லாரும் இந்த நகைக்கடனை வந்து வாங்குறாங்க, அதை வச்சு வெளியே வந்து காசு பார்க்குறாங்க. ஏன்னா வந்து நகையை வச்சு காசு வாங்கி அதை வந்து வட்டி கூட்டு அதில் பணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் சரியாக விவசாயிகளுக்கு போய் சேரணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்து 7% வந்து 9% மாற்றி இந்த மானியத்தையே ரத்து பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் பாதிக்கப்பட போகிறது குறு சிறு விவசாயிகள் தாங்கிறது கவர்மெண்ட்டுக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்புறம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதோ 4-5 களையை பிடுங்கிறதுக்காக பயிருக்கே தண்ணி பாய்க்காமல் இருக்க போகுதா மத்திய அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இந்த விஷயத்துலேருந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிய வருது. இதில் என்ன ஒரு தவறு நடந்திருக்கு, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம்னா, இந்த நகைக்கடனை பொறுத்தவரை அவங்க சொல்கிற மாதிரி தவறு நடக்கத்தான் செய்யுது. பேரு இந்த வணிக நிறுவனத்தினர், அதுக்கு பிறகு வந்து இந்த பண்ணையார்கள் எல்லாம் விவசாயிகள்ங்கிற பேரில் லோனை வாங்கி இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதுக்கு காரணம் அரசாங்க அதிகாரிகள் உடந்தையாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்குது. இந்த மாதிரி அரசாங்க அதிகாரிகள் உடந்தையாக இருக்கிறதுனால இந்த தவறுகள் நடக்குது. அதை வந்து கவர்மெண்ட் வந்து எதையாவது ஒரு வரைமுறையை கொண்டு வந்து அதை திருத்தலாம், அது பண்ணலை. ரெண்டாவது வந்து இன்றைக்கி ரேஷன் கார்டிலேருந்து ஸ்மார்ட் கார்டு அது இதுன்னு எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி இவ்வளோ டிஜிட்டலைஸ் ஆகின ஒரு உலகத்தில் இருந்துக்கிட்டு இன்னும் இதிலெல்லாம் தவறு நடக்குதுன்னு சொல்கிறது வந்து எப்படி எது எடுத்துக்கிறது? விவசாய கடனையும் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுங்கள், அதில் வந்து இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டலைஸ் பண்ணி அந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஒரு வரைமுறைக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா, இது மாதிரி எடையோடு வந்து வாங்கிட்டு போகிறவங்களுடைய அந்த பயன் வந்து கட் ஆகும் இல்லையா. இந்த மாதிரி விவசாய கடன் வந்து வாங்குறவங்களுடைய அந்த நெறிமுறைகள் இருக்குது பார்த்திங்களா, அதையெல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணி அதில் திருத்தலாம் இல்லையா. அதையெல்லாம் பண்ணாமல் நாங்கள் வந்து களையை பிடுங்குறோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பயிருக்கே வந்து ஒலைய வச்சா அது என்ன மாதிரியான ஒரு திட்டம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து தெரியலை. விவசாயிகள் வந்து தொடர்ந்து வந்து வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு வந்து விலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கு பிறகு கடனுக்கும் இத்த பிரச்சனை. அவங்க எங்கே தாங்க போவாங்க, அவங்க எப்படி தான் இந்த விவசாயத்தை வந்து செய்ய போகிறாங்க? இது வந்து ஒரு முக்கியமான ஒரு தொழில், இது இல்லாட்டி வந்து ஃபுட் சைக்கிள் ஆஃப் த நேஷன் இதே வந்து முடங்கிரும். ஃபுட் சேஃப்டின்னு இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். மினிமம் ஃபுட் சேஃப்டி அப்படிங்கிறது என்ன, விவசாயிகளை வந்து நல்லபடியாக வச்சுக்கிறது தானே, அதுக்கே வந்து நம்ம வந்து இவ்வளோ பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி கடன் அதிகரிப்பு, இது எல்லாமே விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை தான் மேற்கொண்டு கொடுக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். மேற்கொண்டு விவசாயிகளுடைய பிரச்சனையை அலசி ஆராய்வோம் ரைஸ் விவசாயி சேனலில். நன்றி.